திராவிட அரசியலை பின்பற்றி வெற்றி பெற்று காட்டுவேன் என்று நடிகர் கமல்ஹாசன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னையில் தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்தை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கமல், தனது அரசியல் பயணத்திற்கு அரசியலில் மூத்தவரான விஜயகாந்தை சந்தித்து வாழ்த்து பெற்றதாக தெரிவித்தார். சகோதரர் விஜயகாந்த் அவர்களை பார்க்க வந்தேன், ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. அது ஒரு காரணம். முக்கியமாக நான் தொடங்கவிருக்கும் பயணத்திற்கு அவரே நினைவுபடுத்தினார். ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், அவங்க சினிமாவில் வேணால் மூந்தி வந்திருக்கலாம், நான் தான் அரசியலில் மூத்தவன்னு. அந்த மூத்தவரை பார்த்து நான் சென்று வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போவதற்காக வந்திருக்கிறேன். நலமும் விசாரிக்க வேண்டிய கடமை இருந்தது, அதையும் விசாரித்தேன். அதுக்கு தான் இங்கே வந்தேன். ரொம்ப சந்தோஷம். இந்த ஆஃபீஸுக்கு நான் வந்ததில்லை, கல்யாண மண்டபம் வந்திருக்கேன் ஆஃபீஸ். ஸோ இது நல்ல தருணம் தான். நானும் அதுவாக மாறிவிட்ட பின்பு ஒரு அரசியல்வாதியாக இங்கே வருவது சந்தோஷம். நன்றி, வணக்கம். நல்ல, நீங்களாம் வரணும் அப்படிங்கிற வாழ்த்துக்கள் சொன்னார். ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்ததுல. பாரதி ஜனதா சார்பில் திராவிட அரசியலுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை, ஆன்மீக அரசியல் நோக்கி தான் வரக்கூடிய காலங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே திராவிட கட்சிகள் நிறைய இருக்கு, தேமுதிக அதிமுக திராவிட கட்சி, திருப்பி அதே ஐடியாலஜியில நீங்க போகும்போது எந்த அளவுக்கு சக்சஸ் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? சக்சஸ் பண்ணி காட்டினதும் தெரியும். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.